அடுத்து ஆறாம் ஆண்டு நவராத்திரி கொழு பெருவிழா பிரம்மாண்ட ஏற்பாட்டில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு கொண்டாடி மகிழ்ந்த ஸ்ரீ முத்தாலம்மன் மகளிர் மன்றம். புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வரும் 9 நாட்களே நவராத்திரி பெருவிழா. மகிஷாசூரனை அடிப்பதற்காக அம்பாள் 9 நாட்கள் போரிட்டு 10வது நாள் மகிஷாசூரனை வதம் செய்து மகிஷாசூர வர்த்தினியாக வெற்றி வாகை சூடிய நாளையே விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி முதல் 3 நாட்கள் சக்தியை தரும் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்தை தரும் லட்சுமியாகவும், கடைசி 3 நாட்கள் கல்வி ஞானத்தை தரும் சரஸ்வதியாகவும் அம்பாளை வழிபடுவது வழக்கம். இச்சா, கிரியா, ஞானம் ஆகிய 3 சக்திகளையும் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வழிபாடுதான் இந்த நவராத்திரி. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினம் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு நவராத்திரி குழுவானது கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்பாள் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளிப்பதோடு பரதம், பாட்டு கச்சேரி, மாறுவேட போட்டி, பஜனை, திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழா ஏற்பாட்டினை ஸ்ரீ முத்தாலம்மன் மகளிர் மன்றம் சிறப்பாக செய்திருந்தது. இதனையடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கவிதா செல்வராஜ், மைசூர் தசரா பண்டிகைகளுக்கு இணையாக ராமநாதபுரத்தில் நவராத்திரி விழா கடந்த 25 வருடங்களாக கொண்டாடி வருவதாகவும், தனக்கு ஒருமுறை முத்தால பரமேஸ்வரி அம்மன் கனவில் தோன்றி தங்களுடைய வழிபாடுகளை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என தெரிவித்ததாக உணர்ச்சி பொங்க தெரிவித்தாா்.